ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே. என் பையன் வந்து ரொம்ப பிஸியாக லேப்டாப்பில் விளையாடிட்டுருக்கான். அவனோட ஃபேவரட் கேம் என்ன கேம்னா ஜிடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். சண்டே ஸ்பெஷல். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். மேலே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனியன், டொமேட்டோ, பச்சை மிளகா, அப்புறம் ஃபைனாக கட் பண்ண கொத்தமல்லி அண்ட் புதினா, அப்புறம் இங்கே என்ன இருக்குன்னா லெமன் ஜூஸ் அண்ட் மிளகாத்தூள், அப்புறம் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டோம் தனித்தனியாக. தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க எப்போவுமே. அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் இருக்குது அண்ட் அரிசி ஊற வச்சுருக்கோம். அரிசி வந்து நெக்ஸ்ட்டு கறி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சாச்சு. தயிர், நெய் அண்ட் உப்பு ஃபைனலாக. ஸோ நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் செய்கிறதுக்கு. யார் செய்ய போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் செய்ய போகிறாரு. அவருக்கு பிரியாணி செய்கிறதுல வந்து நிறைய ஆர்வம் இருக்குது, நிறைய குறை வச்சாச்சு. இன்றைக்கி நம்ம ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கோம். ஸோ லாக்டவுன் வேறு போட்டான், நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் எப்படி வீட்டில் வந்து இன்றைக்கி டைம் இது பண்ணுறதுன்னு. நாங்கள் நேற்றே வந்து மட்டன்லாம் வாங்கி வச்சிட்டோம். இப்போ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் குக் பண்ணுறதுக்கு. ஆயில் ஊற்றிட்டு இருக்காரு. ஒரு குழிக்கரண்டி அளவு என்ன அளவுகள் சொல்லி சொல்லி செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ நல்லா அதில் ஒரு 2 இலை, ஒரு 2 இலக்காய், கொஞ்சமாக பெருஞ்சிரகம். ஸோ இவரோட பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்டாகவே இருக்கும். 4 லவங்கம் போட்டிருக்காரு. பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் வீட்டில் பிரியாணி செய்யணுனாவே இதுதான் செய்வார். ஒரு கை அளவுக்கு வெங்காயம் போட்டிருக்கேன். ஆனியன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா. பச்சை மிளகா போடுறாரு. 4 மிளகா போட்டிருக்கோம். அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ, நாங்கள் வந்து 4 பேருக்கு செஞ்சிட்ருக்கோம். ஸோ 4 பேருக்கு தேவையான அளவில் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து இது அதிகமாகவும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்துச்சு. டொமேட்டோவை ஆட் பண்ணோன்னா அதை வந்து வதங்கி ஒரு டெக்ஸ்சர் சாப்பிடும்போதே அந்த டெக்ஸ்சர் தெரியும் நம்மளுக்கு. ஒரு பெரிய தக்காளி வந்து பழமாக நல்லா பழமாக எடுத்து அரைஞ்சிருக்கேன். நம்ம பிரியாணிக்கு வந்து பழமான தக்காளி போடுங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக வதங்கிடும், வதங்கி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நான் ஒரே ஒரு பெரிய தக்காளி தான் போட்டிருக்கேன். தக்காளி வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டுருக்கு. ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நல்லாவே. இப்போ கொத்தமல்லி புதினா ஒரு கையளவு போடலாம். கொத்தமல்லி புதினா ரெண்டுமே இதில் இருக்குது. நான் ஒரு கையளவு எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் தயிரும் ஊற்றிடலாம். பத்துரூபா பாக்கெட் தயிர் இருக்கு இல்லையா, அந்த 10 ரூபா பாக்கெட் தயிரில் 4 வாசி தான் கொடுத்துருக்கேன்.
அடுத்ததாக வேக வச்ச கறியை எடுத்து வச்சுருக்காரு, அதை ஒரு கால் கிலோ கறி இது, அது நம்ம போடலாம். கறி மட்டும் நான் போட்டுக்கிறேன். கறியை போட்டுட்ருக்காரு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்க விட்டுருக்கு. பிரியாணியோட வாசனை லைட்டாக வர ஆரம்பிக்குது மட்டனை போட்டவுடனே. அது எப்படி வர ஆரம்பிக்கும்? மட்டன் போட்டோடனே பிரியாணி வாசனை வருது பாருங்களா. இஞ்சி பூண்டு பேஸ்டே போடல, அதுக்குள்ளே உங்களுக்கு. ஓ, இன்னும் போடலையா? அதனால் மட்டனோட ஸ்மெல் வருது, அதனால் நான் மட்டனோட ஸ்மெல் வருதுன்னு சொன்னேன். ஓவர் பில்டப் உடம்புக்கு நல்லது இல்லை. ஓகே ஓகே. ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுவோம். அதில் இஞ்சி அதிகமாக இருக்கும், பூண்டு அது ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். ரொம்ப கம்மியாகனா இஞ்சியை விட பூண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ இஞ்சி போடுற ஸ்மெல்லு வந்து இந்த பச்சை ஸ்மெல்னு சொல்லுவாங்கள்ல, அது போக ஆரம்பிச்சிச்சு. ஒரு லெமனில் பாதி லெமன் அதோடைய சாறு இருக்குது. ஒரு பாதி லெமன் அளவு மட்டும் ஊற்றிங்க போதும். இப்போ அந்த மட்டன் ஸ்டாக் இருக்குது இல்லையா, அந்த தண்ணி மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது. நம்ம இதில் வந்து ரெண்டு கிளாஸ் போட்டிருக்காங்க அரிசி. நம்ம இதில் வந்து குக்கரில் வைக்கும்போது மோஸ்ட்லி ஒன்றுக்கு ஒன்றே வச்சுங்க. ஒரு கப்பு அரிசி போட்டிங்க அப்படின்னா ஒரு கப்பு தண்ணி வச்சுங்க. ரெண்டு கப்பு ரைஸ் போட்டாங்க, நான் ரெண்டு கப்பு அந்த தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ அந்த இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு மட்டன் ப்ளஸ் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்குது. ஓரளவுக்கு வாசனையாகவும் வந்துட்டுருக்கு. வந்துட்டுருக்குல்ல, ஸ்மெல் வருதுல்ல? ஆ, இப்போ வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம போட்ட கறி, கறி தண்ணி ப்ளஸ் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு சேர்த்து நம்ம வதக்கி தண்ணி ஊற்றி கொதிச்சிட்ருக்கு. தண்ணி இந்த சென்ஸ் நம்ம கறி வேக வச்ச தண்ணி, அந்த தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம அந்த தண்ணி கம்மியாக இருந்தாலும் நீங்கள் நார்மல் வாட்டரும் யூஸ் பண்ணிங்க. அந்த கறி தண்ணி கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா ஒரு கிளாஸ் தான் இருக்குது அப்படின்னா இன்னொரு கிளாஸ் வந்து நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி. முன்னாடி கொஞ்சமாக உப்பு போட்டிருந்தேன், இப்போ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு, இந்த வாசனையும் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அந்த நெக்ஸ்ட்டு வெறும் கார மிளகாத்தூள் மட்டும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இது வந்து இன்னைக்கு இந்த அரிசி வந்து யூனிட்டி அரிசி. இது டபுள் டியரில் ஒரு அரிசி இருக்குது, டபுள் டியர் கோல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அரிசி வந்து நல்லாயிருக்கும். நாங்கள் அதுதான் இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுவோம், இன்றைக்கி அது கிடைக்கல, அதனால் இது யூஸ் பண்ணுவோம். இந்த அரிசி டேஸ்ட் நல்லாயிருக்கும், பட் யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட பிரியாணி ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துச்சு. அரிசி போட்டாச்சு, கறி எல்லாம் போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்ற போகிறேன், சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் இருந்தால் ஊற்றுங்க, இல்லைன்னா வேணாம். ப்ரெஷர் குக்கர் விசில் போட்டேன். இதுலேருந்து ஒரு மூணு விசில் கரெக்டாக இருக்கும். மூணு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணுறேங்க. செஃப் தாமும் இருக்கார்ல, அவர் பிரியாணி செஞ்சார், ரொம்ப சிம்பிளாக செய்வார். கிட்டத்தட்ட அவருடைய ஸ்டைல் தான் அது. அவர் எவ்வளோ சிம்பிளாக செய்வாரோ அதை விட இன்னும் சிம்பிளாக செய்யணும் அப்படின்னு தான் இது செஞ்சது. ரொம்ப சிம்பிளாதான பொருள்லாம் போட்டிருக்கேன். இது வந்து கடைசி விசில் வந்துருச்சு. ஸோ நம்ம குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு. ரெண்டு விசில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ப்ரெஷரும் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க பிரியாணியை, பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. ஆ, சார் ஓப்பன் பண்ணுங்கள்.
திறக்கும் போது செம்ம ஸ்மெல்லு பா, சான்ஸே இல்லை. நல்ல ஒரு டேஸ்டான பிரியாணி ரெடி ஆயிடுத்து. ரைஸ் பாத்தீங்களா, பயங்கரமா பசிக்குதோம். சீக்கிரம் குடுப்பீங்களா இல்லையான்னு கேட்டு போறோம். ஸோ இந்த அளவில் நான் சொன்ன அளவில் தண்ணி விசில் எல்லாம் கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரைஸ் வந்து குழையாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். சாப்பிட்றத பாரு நல்லா. எப்படி இருக்கு, ஓகேவா? நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய். சார் பிரியாணி நல்லா இருக்கா?